நடிகர் விஜய் நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க லியோ படத்தோட அஃபீஷியல் செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் வாய்ஸில் பேட் ஆஸ்ன்ற சாங்ஸ் இப்போ யூடியூப்பில் செம ட்ரெண்டிங். வெறித்தனமான சாங்ஸ் இப்போது யூடியூப்பில் பேட் ஆஸ் சாங்ஸ் ரிலீஸ் ஆகியிருக்கு. அக்டோபர் 19ஆம் தேதி இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. லியோ படத்தோட அடுத்த அப்டேட்ஸ் என்ன வெளியாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி அஃபீஷியலாக செகண்ட் சிங்கிள் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மலையாள சினிமாவில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் ஆர்டிஎக்ஸ். ஆர்டிஎக்ஸ் படம் இப்போ அஃபீஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகியிருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் மற்றும் ஹிந்தி இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் இப்போ ஆர்டிஎக்ஸ் படம் அஃபீஷியலாக நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் ஸ்ட்ரீமிங் ஆகுது. விஜய் தேவர்கொண்டா வச்சு ரீசெண்டாக லைகர் படத்தை இயக்கிய டைரக்டர் பூரி ஜெகநாத்தோட அடுத்த படம் ராம்புத்தினி அவர்கள் லீடாக நடிக்கிறார். இன்றைக்கி அஃபீஷியலாக இந்த படத்தோட போஸ்டர் ரிலீஸ் பண்ணி இந்த படத்தோட டைட்டில் மற்றும் ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்தில் சந்தே டட் அவர்களும் ஒன் ஆஃப் த கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. இந்த படம் டபுள் ஸ்மார்ட்ன்ற டைட்டிலில் மார்ச் 8, 2024 ரிலீஸ் பண்ணுறதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த படமும் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி இந்த படத்தோட அஃபீஷியல் ஃபஸ்ட் லுக் மற்றும் ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. பாலிவுட் நடிகர் ரன்பீர் கபூர், ரஷ்மிகா மந்தானா, அனில் கபூர் நடிப்பில் அடுத்த படம் அனிமல். அனிமல் படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் டிசம்பர் 1 ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி இந்த படத்தோட அஃபீஷியல் தமிழ் ட்ரீசர் ரிலீஸ் ஆகியிருக்கு. நடிகர் சரத்குமார் மற்றும் சசிகுமாரோட நடிப்பில் அடுத்த படம் நானா. நானா படத்தில் வந்து சசிகுமாரோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்து புது போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் ஆல்ரெடி சேட்டலைட்ஸ் மற்றும் டிஜிட்டல் சேல் ஆகிடுச்சு. படக்குழுவினர்கிட்டருந்து எப்போ வேணால் அஃபீஷியல் ரிலீஸ் தேதி அறிவிக்கலாம். நடிகர் ரஜினிகாந்தோட நடிப்பில் லாஸ்ட்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் ஜெயிலர். ஜெயிலர் படம் இன்னியோட 50ஆவது நாள். புது போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் இதுவரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் 600 கோடிக்கு மேலே உலகம் முழுவதும் கலெக்ட் ஆகிருக்கு. இப்போது இந்த படம் மல்டி லாங்குவேஜில் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் அவைலபிளாக இருக்குது.